மாஸ்டர் யாரு? மாஸ்டர் யாருண்ணா? யார் மாஸ்டர் யாரு? காலிஃப்ளவர் பக்கோடா யார் சொல்றது? நீங்க தானா? உங்க கையில என்ன ஆச்சு? காலிஃப்ளவர் பக்கோடா கேட்டா இப்படிதான் சேர்த்து போடுவீங்களா? உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்து யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? என்னது இது? பார்த்தா எப்படி தெரியுது? இது என் வாயில இருந்து அந்த பொண்ணு ஒரே கொமண்டல் வாந்தி கூட்டிட்டு வந்தோம். இப்போ ஏதாவது ஆயி தொலைஞ்சிருக்கு, என்ன பண்ண முடியும்? கையில எடுத்தாரு என்ன? அப்புறம் பேண்டேஜ் இல்ல, பேண்டேஜ் உருளைக்கிழங்கு தோலாண்டா? அது உருளைக்கிழங்கு தோல் அப்படிதான் அவ்வளவு ஹார்டா இருக்குமா? நாங்க உருளைக்கிழங்கே சமைச்சது இல்ல வீட்டுல. பிளட்டோட இருக்கு அப்படியே. தோலுக்கும் உருளைக்கிழங்கு தோல் இப்படிதான் இருக்குமா உங்களுக்கு? என்ன பண்ணிருக்க முடியும்? அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்க சப்போர்ட் நீங்க காட்டலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க மேல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து கடந்த ஒரு தினமாக மிகுந்த வைரலா எல்லா வாட்ஸ்அப்லயும் போயிட்டு இருக்கு. இது நடந்தது வந்து திருநின்றவூர் அப்படிங்கிற ஊர்ல உங்களுக்கு அனீஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வாசல நடந்ததா சொல்லப்படுது. அந்த கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்து காலிஃபிளவர் பக்கோடா போட்டு வந்திருக்காங்க. அந்த காலிஃபிளவர் பக்கோடா வாங்கின ஒரு குடும்பம் வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க. சாப்பிடறப்போ அவங்க கூட வந்து ஒரு ஃபீடிங் மதர், குழந்தை பெற்ற ஒரு தாய்மார் ஒருத்தவங்க சாப்பிட்டதாகவும், சாப்பிட்டதும் அவங்க வந்து வாந்தி எடுத்ததாகவும் சொல்லப்படுது. அது வாயத்து தென்பட்டதும் அதை எடுத்து என்னன்னு பாக்குறப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த பேண்டேஜ் இருந்தா சொல்லப்படுது. திரும்ப வந்து அவங்க கேக்குறாங்க. அவங்க கேக்குறப்போ ஃபர்ஸ்ட் அந்த கடையில போய் கேக்குறப்போ இது வந்து பேண்டேஜ் இல்ல, ஃபர்ஸ்ட் பேண்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கடை உள்ள சூப்பர்வைசர் வெளியே வந்துட்டு இது பேண்டேஜ் இதை கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம சரி எதிர்த்தா அவங்க கையில வந்து பேண்டேஜ் போட்டிருப்பாங்க, அது பிணையறப்போ அது வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்மளால கடந்து போக முடியல இந்த சமயத்துல. ஏன்னா இந்த கொரோனா சமயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் இது ஒரு சாபக்கேடாவே இருக்குதுன்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு புறம்
இந்த வீதியில கடை போடுறவங்க, இந்த சிக்கன் பகோடா போடுறவங்க, இந்த மாதிரி இந்த பகோடா போடுறவங்க, பானிபூரி விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சுத்தமா செய்யறாங்களா இல்ல வந்து சுத்தமா செய்யாம இருக்கிறாங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸ் எடுக்கப்படுதா கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு தான் சொல்லணும். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சமூக வலைத்தளம் கடந்து போயிட்டு இருப்போம். பானிபூரி விற்கிறவங்க வந்து தண்ணியும் கழுவுறாங்க, சட்டையும் கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பகோடாஸ் போடுறவங்க வந்து எத்தனை நாள் சிக்கன்ஸை வச்சு போடுறாங்கன்றதா இருக்கட்டும், இன்னும் சில விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சிக்கன் பகோடாஸ் போடுறப்போ எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு கோழியை வந்து அந்த கூண்டு எடுத்துட்டு வரப்போ உயிரோடு இருக்கிற கோழிகள் சில கோழிகள் இருக்கும், சில கோழிகள் வந்து இறந்து போயிருமா, இறந்து போன கோழிகளை வந்து அவங்க தூக்கி போட மாட்டாங்க, அந்த கோழிகளை வந்து கிட கிளீன் பண்ணுவாங்க. இறந்து போன கோழி வந்து சில மணி நேரம் கழித்து அது போகிறப்ப என்ன ஆகும்னா டேஸ்ட் மாறாதான், கலர் மாறிடுமா. இது கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த விஷயத்த, ஒரு ஒரு கசாப்பு கடைக்காரர் நீங்க சொன்ன ஒரு விவரம் இது. அந்த கோழி வந்து கலர் மாறிடுங்க, இப்ப நீங்க நார்மலா வந்து பிராய்லர் கோழியை உரிச்சிங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையா அந்த மஞ்சள் கலந்த வெள்ளையில இருக்கும், அதே நீங்க இறந்து போன கோழி, இறந்து போய் ஒரு நாலு மணி அஞ்சு மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது, பன்னெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த கோழி ஒரு மாதிரி ஆரஞ்சா மாற ஆரம்பிக்கும். இந்த கோழிகளை நீங்க சோகால்டு பெரிய கடைகள், அந்த கடையுடைய பெயர் வந்து இங்க பதிவிட விரும்பல நானு, ஆனா அந்த ஜெயன் செட்டி ரோட்ல இருக்கிற ஒரு பெரிய கடை, அதாவது ஒரு கடை, ஒரு ஊருடைய பெயரை கொண்டிருக்கிற அந்த ஒரு கடை, ரொம்ப ஃபேமஸான கடை, ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியா இந்த மாதிரி இறந்து போன கோழிகளை 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கிப்பாங்களாம். அந்த கோழியில தான் அந்த இறந்து போன கோழி சிகப்பா மாறுற அந்த கோழியை வச்சுதான் தந்தூரிஸ் பண்ணுவாங்க. தந்தூரிஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த தந்தூரியோட கலரும் வந்து சிகப்பா இருக்கும், இதுவும் சிகப்பா ஆயிரதுனால அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. சாப்பிட்றப்போ இந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் உள்ள கன்வெர்ட் மசாலா டேஸ்ட் எல்லாம் உள்ள வந்து அது மிங்கிள் ஆயிரதுனால இந்த இறந்து போன கோழியோடைய அந்த டேஸ்ட் வந்து வராது அப்படின்னு சொல்ல கிடைக்காது, வெளியே தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன், அப்ப இந்த கோழியை வந்து நீங்க ஏன் குழம்பு வைக்க கூடாது அப்படின்னு கேட்டப்ப, குழம்பு வச்சா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை தட்டுங்க, அதனால குழம்பு வைக்க மாட்டாங்க, தந்தூரி இல்ல வந்து கிரில்லு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கோழியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கடைகள், தெருவில் கடை போடுற கடைகள்ல போற சிக்கன் பகோடா, சிக்கன் ரைஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த மாதிரி கோழிகளை பயன்படுத்துவாங்க. அந்த கோழி வந்து ஒரு முழு கோழியே வந்து 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு இந்த இடம் எனக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தெருக்கடைகள்ல வந்து டோட்டலா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வண்டியில போடப்படுற இந்த தெருக்கடைகள் சொல்லப்படுற இந்த வீதி கடைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து காலி பண்ணிட்டு இனிமே வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அவங்க சொல்லுவாங்க. சரி, வாழ்வாதாரமா இருக்கும் பட்சத்துல அந்த கடைகள்ல வந்து சுத்தமா உணவு செய்யப்படுதா, சோக்காளி இப்போ ஒரு உணவு செய்யறப்ப தல்ல வந்து கேப் போட்டுக்கணும், கையில கிளவுஸ் போட்டுக்கணும், ஏன்னா முடி விழக்கூடாது, கையில வந்து கையில இருக்கிற முடிகள் விழக்கூடாது, கையில கிளவுஸ் போட்டு தான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு உணவு செய்யப்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம பார்த்தா தெரியும், நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் வெளியே வந்து வச்சிருப்பாங்க, அவர் வந்து வெறும் கையை எடுத்துதான் வந்து அந்த இத கோஸ் எடுத்து போடுவாரு, சிக்கன் எடுத்து போடுவார், எல்லாமே வெறும் கையை வச்சு தான் அவர் பண்ணுவார். அது கையில கிளவுஸ் போட்டுருக்க மாட்டாரு, அந்த வேர்வை ஒழுகிட்டு தான் இருக்கும், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் அவருக்கு. தலை வந்து எந்த விதமா கேப்பும் போட்டுருக்க மாட்டாரு. இது வந்து கண் கூட வெளியே ஓபனா தெரிகிற ஒரு விஷயம், ஆனால் இதற்கு எந்த விதமான ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸும் கவர்மெண்ட் இன்னும் எடுக்காம இருக்கு அப்படிங்கறதும் அவலநிலை நம்ம சொல்லலாம். சரிங்க, இப்ப நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ஒரு வாட்டி, இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சரியான சாப்பாடு வந்து தரம் இல்லைன்னு தெரியுது, இல்ல கறிகள் தரம் இல்லைன்னு தெரியுது அப்படின்னா உடனடியா அந்த கார்பரேஷன்ல இருக்கிற அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு நீங்க போன் போட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சுத்தமா செய்யப்படல, இந்த கொரோனா ரெகுலேட்டர்ஸை ஃபாலோ பண்ணல, கிச்சன் சுத்தமா இல்லை, ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப வந்து தூய்மை இல்லாம இருக்கு அப்படின்னா உடனடியா நீங்க வந்து சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு சொல்லலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் எனக்கு எனக்கு நடந்த ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் முன்னாடி ஒரு வீடியோ இது போட்டிருந்தேன், நான் போரூர்ல ஒரு பன்னி விற்கிற ஒரு கடை, போர்க் ஷாப், அதுல வந்து நான் ஒரு போர்க் ஒரு நாள் வாங்கியிருந்தேன். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு சமைத்த ப்ரிப்பேர்டு போர்க், ப்ரிப்பேர்டு கிரேவி போர்க் வாங்கியிருந்தேன். அது அந்த அம்மா வந்து 2 கிண்ணம் வச்சிருக்காங்க, அதுல ஒரு கிண்ணம் வந்து இப்ப டேக்ஸா மாதிரி வச்சிருக்காங்க, இன்னொருல வந்து ஒரு மாதிரி சின்ன குண்ட கிண்ணம் வச்சிருக்காங்க. ரெண்டுத்தையுமே வந்து சமைத்த அந்த கிரேவி, போர்க் கிரேவி வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா இவங்க ஃப்ரெஷ்ஷா அங்க சாப்பிடறவங்களுக்கு இந்த பெரிய கிண்ணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க சமைச்சு சமைச்சு அங்க சாப்பிட வரவங்களுக்கு. பார்சல் வாங்கிட்டு போறவங்க சின்ன கிண்ணத்துல இருந்து கறி எடுத்து கொடுத்துட்டு தான் எனக்கு தெரியல. அப்போ நான் நினைச்சா ஓகே, ரெண்டு எக்ஸஸா போயிடுச்சு போல, இதையும் வைத்துருக்கா அதையும் வச்சிருக்காங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க. நான் போய் வாங்குறேன், வாங்கிட்டு போன சின்ன கிண்ணத்தை கொடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு.
அதை கறியா அது ஒரு மாதிரி மசாலா மாதிரி வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க, கூட கொஞ்சம் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டா ஒரே புளிப்பு கிரேவி. அப்ப என்ன ஒரே புளிப்பா இருக்கு, ஒரு டேஸ்ட் நமக்கு தான் தெரியாம கொண்டு திருப்பி நான் சாப்பிட்டு பாக்குறேன், ஒரே புளிப்பா இருக்கு. அப்ப நாங்க வந்து போன் பண்ற அந்த கடைக்கு போன் எடுக்கல அவங்க. அப்ப நேர்ல வந்து கொண்டு போய் காமிச்சா அதை வந்து மாத்திக்கவும் இல்ல, இல்ல நல்லாதான் இருந்துச்சு, நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, நீங்க தான் ஒரே ஆள் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இதுக்கு மேல ஆர்கியூ பண்ண விரும்பல, சரினு வெளியே வந்து தூக்கி போட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து, ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து அங்க இருக்கிற அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு போன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணோம். இது நடந்தது கரெக்டா 18 போன மாசம் 12 நான் இன்ஃபார்ம் பண்றேன், 18 செப்டம்பர் நான் இன்ஃபார்ம் பண்றேன், போன் போட்டு சொல்றேன், கடை அட்ரஸ் சொல்றேன். திரு ரவிச்சந்திரன் அப்படின்னு பேரு, போரூருடைய ஃபுட் சேஃப்டி ஆபீசர். 18 செப்டம்பர் நான் போன் போட்டு சொல்றேன், இந்த மாதிரி விஷயம் நான் கன்வே பண்றேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, சார் நாளைக்கு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் போறேன், நான் நான் இருக்க மாட்டேன், மினிஸ்டருக்கு மினிஸ்டர் இன்ஸ்பெக்ஷன் போறேன், நான் செவ்வாய்க்கிழமை மணிக்கு நான் வந்து உங்களை பாத்துறேன், அடுத்த நாள் நான் பாத்துறேன், போயிட்டு நான் கடையை செக் பண்ணிட்டு நான் ஒரு ரிப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண முடியலனால இப்படிலாம் முடிஞ்சது. இப்போ நேர்த்து நான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன், நான் கால் பண்ணி கேட்கறேன், இல்லைங்க போக முடியலங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தன்மையும் அவங்கள இன்னும் தப்பு பண்றதுக்கு தூண்டுதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுது. இப்போ ஒரு பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, இப்ப அந்த புளிச்சு போன சாப்பாடு கறி நான் சாப்பிட்டேன், ரெண்டு வாய் தெரிஞ்சு போச்சு, ஓகே. இப்ப ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க, இல்ல யாராவது சின்ன குழந்தைங்க சாப்பிடுதுன்னா தெரியாம சாப்பிடுறது அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தை இறந்து போனால் என்ன ஆகுறது? இப்ப அது மாதிரி 5 ஸ்டார் வேணும் கடையில பண்ணப்பட்டுச்சு, அந்த சிக்கனை சாப்பிட்டு அந்த குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போனதால அந்த விஷயம் பிளாஷ் ஆகி மீடியால பெரிய பிரச்சனையா ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகி அப்புறம் அந்த கடைகளை வந்து ஆய்வு செய்து மூடப்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவுமே நடக்காம இருந்தும் தரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு ஒரு புகார்ல வந்து எவ்வளவு தூரம் அதிகாரிகள் அது ஆக்ஷனை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறது இங்க நம்ம கேள்விக்குறியா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். என்னுடைய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லப்படுறது கருத்துன்னு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அந்த வீடியோ மேல பாத்தீங்க, அந்த அம்மா வந்து ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு போன் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசருக்கு போன் பண்ணப்பட்டு அவர்கள் வந்து ஏதாவது இந்த கடையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் எந்த தகவலும் அதை பத்தி இல்லை. அப்போ அதிகாரிகளுடைய அலட்சியத்தன்மையும் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை மீண்டும் தப்பு பண்ண வைக்குது அப்படிங்கறது நமக்கு இங்க ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது. இத தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறோம். என்னன்னா, தெருக்கடைகளை முற்றிலும் ஒழித்து விட முடியாது, ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் அது அவங்க அவங்க செஞ்சுதான் இருப்பாங்க. ஆனால் அதுல இருக்கிற அந்த ஃபுட் சேஃப்டியும் கிளன்லினஸையும் சானிட்டரி இன்ஸ்பெக்டரும் வந்து ப்ராப்பரா அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுல சாப்பிடுற சாப்பாடு நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது அப்படிங்கறத ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணப்பட்டு இதுக்கான உறுதுணை, இதுக்கான உறுதிமொழி, அதாவது கரெக்டா இருக்குன்னா, இவங்க எல்லாம் ரோட்ல வந்து சாப்பாடு விற்கிறவங்க யாரும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்க போறதில்ல, யாருமே வந்து இதுக்கு லைசன்ஸ் வாங்கி என்ன கடை நடத்த போறதும் கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி அரசு அதிகாரிகளுடைய கடமை அதை ப்ராப்பரா செக் பண்ண வேண்டியது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. இதை ப்ராப்பரா செக் பண்ணி இதை ஒரு 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 ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் இன்டர்வல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணப்பட்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க கூடாது அப்படிங்கறதுல அவங்க கடை உரிமையாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்காதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. இது தமிழக அரசுக்கு நம்ம முன்வைக்கிறோம், இதுவும் இது அவங்களுக்கு கோரிக்கையா நம்ம முன்வைக்கிறோம், இது ப்ராப்பரா செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை என் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மனமார்ந்த நன்றி. இந்த கேடிவியின் சார்பாக கார்த்திக் பிள்ளை, வணக்கம்.